Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆட்டிட்யூடா? நீ இந்த ஆட்டிட்யூட்னு சொல்றியா? உன்னோட ஆட்டிட்யூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கே, அத பத்தி ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? உனக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்க போகுதுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது, ஆனா இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. சோ என்ன டிவோர்ஸ் பண்றியா? நான் என்ன பைத்தியமா உன்னை டிவோர்ஸ் பண்றதுக்கு? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியா? போயிருந்த, ஆனா அது ஒண்ணும் பெரிய விஷயம். பெரிய விஷயம் இல்லையா? பெரிய விஷயம் இல்லாதத பேஸா வச்சு இவ்ளோ பெரிய நியூஸ் வந்திருக்கு. இந்த உலகம் ஃபுல்லா நீ என்ன டிவோர்ஸ் பண்ற விஷயம் பரவி இருக்கு. அந்த நட்டாஷாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்கு. சொல்லு, இது கூட உனக்கு அவ்வளவு பெருசா இல்ல? உனக்கே இதெல்லாம் பெருசா தெரியுது. நீ விட்டுடு, எனக்கு எந்த கவலையும் இல்ல. பொறாமப்படுறியா? ஜெலஸா? என்ன பார்த்தா ஜெலஸ் மாதிரி இருக்கா? அப்படிதான் இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் உட்காந்து பேசினா முடிவுக்கு வரும்னு உனக்கு தோணல? இது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? ஆனா எங்க, நேத்து ராத்திரி எனக்கு என்ன ஆச்சுங்கறத பத்தி உனக்கு கவலை இல்ல? எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாவது விசாரிச்சியா? அப்படியா, உன்னோட கதையா? உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எனக்கு என்ன எல்லாம் ஆச்சு? நான் என்ன பண்ண? நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை நீ நம்பிருக்கியா? நான் உன்கிட்ட நான் உன்ன நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்காக எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணேன்னு சொன்ன, ஆனா நீ என்ன நம்பினியா? ஒருவேளை இப்ப நான் உன்கிட்ட எனக்கு சந்தேகம் இருக்கு, சந்தேகம் இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோட ஆதாரங்களை அந்த நட்டாஷா திருடி இருக்கா, அது இப்படி அப்படின்னு மாத்தி அவ சார்பா வந்து பிரசன்ட் பண்ணிட்டா, இத சொன்ன நம்புவியா? ஆனா நான் சொல்றது கதை இல்ல, நிஜம். ஆனா எங்க, நீ என்ன நம்பவே இல்ல. நீ அந்த நட்டாஷாவ ஒரு பெரிய கடவுள் மாதிரி நம்புற. நான் உன்கிட்ட நடந்த உண்மையை சொல்லும் போது நீ கூட கவனிக்கல. இப்போ எந்த கதையை பத்தி சொல்லிட்டு இருக்க? நீ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் டிசைட் பண்ணு. எதுக்கு என்கிட்ட சண்டை போடுற? என்னையும் நட்டாஷாவையும் பார்த்தா இல்ல உனக்காகவா இல்ல எனக்காகவா? யாருக்காக சொல்ற? எனக்கு உன் கூட சண்டை போடவே வேண்டாம். நீ என்ன செய்ய நினைச்சாலும் இங்க பாரு கரன், உன் விருப்பப்படியே நீ செய்யலாம். உனக்கு எப்படி தோணுதோ அதே பண்ணு. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இன்னைக்கு ஆர்டிகல் வந்திருக்கே, இது சரியில்ல. அப்படியா? உனக்கு என்ன கவலை? ஆமா, எனக்கு கவலைதான், எனக்கு ரொம்பவே கவலை. அது எப்படி கவலை இல்லாம இருக்கும்? நான் உனக்கு யாரு? உன் பொண்டாட்டி தானே. கட்டின பொண்டாட்டிக்கு கவலையா இருக்காது? நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. ஏழு ஜென்மம் பந்தவருக்கு தெரிஞ்சுக்கோ. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.